அண்டு சார், அக்னி அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு போக வேண்டியிருக்கு. அதிமுக அவர்கள் குறித்து உரிய விசாரணை செய்யப்படும் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம். அதில் அவர் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு. கைப்புண்ணுக்கு கண்ணாடி இருக்குது, அதையும் தாண்டி உப்பு தின்றவன் தண்ணீர் குடித்து ஆக வேண்டும் இப்படின்ற பழமொழிகளோடு சொல்லி துரிதப்படுத்தப்படும் நீதிமன்றத்தில் அடுத்து நிப்பாட்ட போகிறோம் அப்படின்றத ஆணைத்தரமாக நேற்று உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு சட்ட நடவடிக்கை தொடரப்போகிறதா இல்லை மிரட்டல் சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது சார், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் சொன்னது மாதிரி அதிமுகவினுடைய ஆட்சி ஊழல் நிறையா பண்ணியிருக்கிறாங்க. எதெதுலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சில விஷயங்களை சொல்கிறார். எந்தெந்த ஊழல் அதிகம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டையே பொதுப்பணித்துறை இருந்துச்சு, அதில் டெண்டர் முறைகள் இருக்குது. அடுத்து பிரதமர் அவர்களினுடைய வீடுகட்டு திட்டத்தில் வந்து நிறைய முறைகேடு நடந்திருக்குது. அதற்கு அடுத்தபடியாக காவல்துறையை நவீனப்படுத்தணும், அதில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரைட். சிஏஜி ரிப்போர்ட்டையும் சேர்த்து தான் சொல்கிறார். அதை நீங்கள் அதையும் சேர்த்துருக்கிறார். கரெக்ட், அதையும் சேர்த்துருக்கார். அதை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் தனியாக பத்திரிகையாளர்களுக்கு பேசியிருக்கார், பண்ணி கொடுத்தார். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாண்டு காலம் வரக்கூடிய மே மாதம் 7ஆம் தேதி வந்துருச்சுன்னா ரெண்டாண்டு காலம் முடிய போகுது. இத்தனையும் வந்து இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க இப்பொழுதுதான் நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு சொல்றீங்களே, ஆதாரம் இல்லையா? இல்ல நீங்க வந்து உங்களுடைய வரக்கூடிய பால்களை அப்படியே திருப்பி விடுறீங்களா? உங்களால 6-ஓ 4-ஓ அடிக்க முடியாதனால அந்த 30,000 கோடிக்கும் மற்றதுக்கும் சேர்த்து இப்படி திருப்பி விடுறீங்க. பால் 6 or 4 போறது முடிய ஒரே விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த டிலேக்கு அவரே ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த விசாரணைக்கு சில ஊழல் சட்ட திருத்தம்லாம் சில இதெல்லாம் நடந்திருக்கு 2017 அப்புறமா, ஊழல் தடுப்பில், அதனால் முன் அனுமதி பெறணும், இசைவாணை பெறணும், இதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுக்குது அப்படின்றாரு. சொல்லியிருக்கிறாரு, அந்த இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதையும் தாண்டி இப்போது நீங்கள் தேர்தல் அறிக்கையில் 2021 நீங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்கன்னா, அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்டமன்ற எம்எல்ஏ எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்பு நீதிமன்றம் அமைப்பேன்னு சொன்னீங்கல்ல, அது அமைச்சிங்களா? ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே 2010-11 ஆட்சி விட்டு போகிற போது ஏறத்தாழ 8 அமைச்சர்கள் மீது இன்னும் திமுக அமைச்சர் மீது இன்னும் வழக்கு இருக்குதே, அதையெல்லாம் சீனியாரிட்டி படி அந்த நீதிமன்றம் அமைக்கல. 10 வருஷம் அதிமுக அதை ப்ரொசீட் பண்ணலையா? இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் தானே அதிமுக ஆட்சியே ஊழலாட்சின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கிற போது அதிமுக ஆட்சி ஊழலாட்சி அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்லக்கூடிய இந்த 30,000 கோடிக்கு ஏன் திரு சவுக்கு சங்கர் மேல இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? அதை பேசியவர் இன்னும் மறுத்தாரா இல்லையான்றது வேற விஷயம். நான் பேசல அப்படிதான் சொல்றாரு, ஆனா என் குரல் இல்லை அந்த குரல் டெஸ்ட் அடிச்சிங்களா? ஆகவே ஒரு வந்து ஒரு தனியா ஒரு அமைச்சர் மீது குற்றச்சாட்டு வந்ததுன்னா அது அந்த அமைச்சர் தனி பொறுப்பேற்க வேண்டும். அதுக்கும் ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு தெளிவா, உங்களில் ஒருவன் கேள்வி பதில்ல சார், மட்டமான அரசியல் அதை பத்தி பேச வேண்டியதே இல்லைன்னு தான் கடந்து போறாரு. எது 30,000 கோடி சம்பாதிச்சதா, 1.5 வருஷத்துல சம்பாதிச்சதா, அல்லது வந்து அதை வந்து ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க? அதுக்கா எதுக்கு? அது மாத்திரம் இல்ல, நீங்க ஜி ஸ்கொயர் நிறுவனத்துல 38,827 கோடி போட்டதுக்கு திரு அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிங்களே, அதுவே அஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, சம்பீத் பத்ரா சொல்லியிருக்காரு, அவருக்கு இன்ன வரைக்கும் நோட்டீஸ். அப்போ நீங்க உங்க தரப்புல இருந்து அதை புரிஞ்சுக்கணும்னா, இந்த விஷயங்களுக்காக தான் இந்த மடைமாற்றம் செய்கிறார். அப்போ ரெய்டு நடந்தது, அதில் பல விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டது, கைப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னாங்க. தொடர்ந்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடநாடு மேட்ரையும் அசம்பிளிலேயே பேசியிருக்காங்க. அப்போது நாங்கள் வந்து புனிதர் அப்படின்ற இடத்துல இவங்க இருக்காங்க இல்லை அப்படின்ற இடத்துல இருந்து இல்லை, நீங்கள் பாருங்கள் நீங்கள் இப்படி தான் சொல்கிறாங்கன்றது தான் நீங்கள் பார்க்குற பார்வையாக இருக்கு. அப்படி பார்க்குற பார்வை இல்லை. நீங்கள் ஜி ஸ்கோரில் கூட தான் தொடர்ந்து 6 நாள் வந்து வருமான வரி ரைடு நடத்திட்டு இருக்குது. தொடர்ந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் அக்டோபர் 12, 2012 ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனம் எப்படி வந்து திடீர்னு 1,000 ஏக்கர் வித்திருக்கிறாங்க இந்த குறிப்பிட்ட காலாண்டுல. சரி, ரைட். இப்போ நீங்க அண்ணாமலை சொன்னால் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கறேன். இப்போ அண்ணாமலை பொறுத்த மட்டும் இப்போ அந்த சில விஷயங்கள் வெளியிட்டாரு, ரைட். இதுக்கப்புறமா தொடர்ந்து இது இப்போ ஆளுகின்றவர்கள் மட்டுமல்ல ஆண்டவர்கள் மீதும் சில ஃபைல்ஸ் வரும்னு சொன்னப்போ இந்த பக்கம் அதிமுக தரப்புலேருந்து டி ஜெயக்குமார் போன்றவர்களும் அவங்க கொடுத்த அந்த கடும் சொற்கள் இருக்குல்ல, அப்போ இது என்ன என்ன சொல்லுது நமக்கு? அதாவது ஆண்டவன் மீதே பழி சொல்லக்கூடிய ஆற்றல் அண்ணாமலைக்கு இருக்கிறது என்றால் மக்கள் பார்த்துக்கிட்டோம். ஆனால் நான் இப்போ சொல்ல வருவது, நீங்கள் முதல்ல வந்து அடுத்து யாருக்கு மேலே சொல்கிறோம் யாருக்கு மேலே சொல்கிறோன்றது இரண்டாவது இருக்கட்டும். ஏற்கனவே கொடுத்தது இது ஊழல் பட்டியலா சொத்து பட்டியலா?
அப்படி ஊழல் பட்டியல் சொத்து பட்டியல்னா அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்கன்னா அதற்கு பிறகு வந்த தரவுகளினுடைய அடிப்படையில் நீங்க ஏன் பிறகுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க அந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க ஒன்னு ரெண்டாவது ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை சில அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்துச்சுல அது பற்றி இதுவரைக்கும் ஏதாவது குற்ற இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணிருக்கீங்களா ஆதாரத்தை நிரூபிச்சிருக்கீங்களா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறீங்களா ஆக இவைகள் எல்லாமே தங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை வருகிற போது அதை மடைமாற்றம் செய்து ஆகா இவர்களும் அப்படித்தான் செய்தார்கள் அது அல்ல இங்க கேள்வி நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 1.5 வருஷத்துல 30,000 கோடினு சொல்லி நான் சொல்லல நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் முக்கால்வாசி வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது. இன்ஃபேக்ட் அவர் வந்து பட்டியல் ஒன்று போடுறாரு, குழந்தைகளுக்கான இலவச சிற்றுண்டி திட்டம், இப்படி பல விஷயம், பெண்களுக்கு இலவசமான பயணம், கட்டணம் இல்லாத பயணம், இப்படி பலதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். ஆக அதிமுக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எதுவுமே செய்யல, அவங்க சொன்ன வாக்குறுதிகள் இடத்துல இல்ல, நாங்க முக்கால் நிறைவேற்றோம்ல சொல்றாரு சார். நீங்க 100% நிறைவேற்றிட்டீங்கன்னு சொன்னா கூட மக்கள் அடமான வச்சதுக்கு பிறகு அதை மீட்டுறதுனுடைய பொறுப்பு வந்து வச்சவங்க தான், காசு வாங்கினவங்க தான். அது மாதிரி தான் உங்களுக்கு வாக்களிச்சாச்சு. நான் கேட்குறேன், நீட் தேர்வில் எத்தனை லட்சம் மாணவர்கள் உங்களுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை செய்வார், ஆட்சிக்கு வந்துட்டாரு அதனால நீட்டு வந்துருன்னு சொன்னாங்க, இன்ன வரைக்கும் வந்துச்சா? அப்போ போட்டவங்க கதையெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து 48 லட்சம் பேர் நீங்கள் வந்து அஞ்சு சவர நகை வைங்க, 35 லட்சம் பேரை வந்து கடன் தள்ளுபடி தகுதி இல்லை நீங்கள், அது என்னாச்சு? அதோட அது நாமம் போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. எல்லா வரியும் உயர்த்திருக்கீங்க, ஒரு வரியை ஒரு விலையாவது அல்லது வரியையாவது நீங்கள் குறைச்சென்று ஒரு வரலாறு இருந்தால் பரவாயில்ல, எல்லா வரியும் கூட்டியிருக்கிறீங்க. அதே மாதிரி எஸ்தர் பன்னாட்டு அறிஞர் எஸ்தர் பொருளாதார அறிஞர் சொல்றாரு, இந்த 12 மணி நேர வேலை இதுல வந்து எங்களை அதை பத்தி அவங்க கேட்கவே இல்லை. மாநில மதிவானம் சார் என்னன்னா, ஊழல் என்றால் தன்னை மறைப்பதற்காக கடலில் பேனா வைப்பதற்காக அனுமதி வாங்க தெரியுது. சரி ரைட், நான் பாரு, நான் வரேன். என்ன ரைட், அக்னி கிட்ட எடுத்துட்டு போனோம். ஏன்னா தொடக்கத்தில் பேசினா ரொம்ப அமைதியாக எல்லாரும் பேசுறதையும் பல புயலுக்கு நடுவில் சாந்தமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அக்னி, உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதில் இன்னொரு ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை வந்து மதிவானன் சொல்கிறார் சார். நாங்கள் ஏன் சார் ஊழல் ஊழல்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும்? கூட்டணியில் இருந்த கூடவே இருந்த போன ஆட்சியில் பாமக ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, கவர்னர்கிட்டே கொடுத்த பட்டியல், பட்டியலே கிட்டத்தட்ட வாசிச்சார். அப்போ ஆக மொத்தம் கூட இருந்த பாமக, நீங்கள் திமுக சொன்னால் கூட ஓகே சார், நீங்கள் வந்து எங்களை மிரட்டுறாங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்லலாம், இது கூட இருந்த பாமக கொடுத்ததாச்சு, இதுக்கு என்ன சொல்லுவீங்க? நண்பர் மதிமுகானன் திமுகனுடைய செய்தி தொடர்பாளர் கூட இருந்த பாமகவே கொடுத்துருக்குது. அது நம்ம கண்ணாடிக்கு போய் முன்னாடி போய் நின்று பார்த்தா தான் தெரியும், நம்ம வந்து எப்படி பவுடர் எல்லா இடத்துக்கும் போடணுமா, டை கரெக்டாக அடைச்சிருக்கோமா அப்படின்லாம் தெரியும். அந்த மாதிரி நீங்கள் இதே மாதிரி திமுக ஆளுநர்கிட்ட போய் ஒரு புகார் கொடுத்தீங்களே, ஊழல் கொடுத்தீங்களே, அதில் கொடுத்ததில் திரு செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் பேரையும் நீங்கள் டைப்பிட்டு கொடுத்துருந்தீங்களே, அவருக்கே நீங்கள் திரும்பவும் வந்து இன்றைக்கி 3 துறை வளம் குளிக்கும் துறை, முக்கியமான துறை, 3 துறை கொடுத்துருக்குறீங்களே, அதை அப்படி தானியங்கி மதுபானத்தை விற்கிற துறை, எவ்வளோ அருமையான துறை. ஆகவே அவருக்கு நீங்கள் துறை கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ எப்படி, அப்போ நீங்கள் ஊழல் அங்கீகரிக்கிறீங்களா? நீங்கள் செய்யலாமா அதை? அப்போ நீங்கள் இதே கரூரில் திரு செந்தில் பாலாஜியை பற்றி என்னென்ன பேசுனீங்க? அதே செந்தில் பாலாஜி இன்றைக்கு உங்களுக்கு ஆராதிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அப்போ உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் நல்லது செஞ்சு உங்களுக்கு சரண்டர் ஆகிட்டா நல்லவர்கள் அப்படி தானே? ஒன்று. ரெண்டாவது, பிஜிஆர் நிறுவனம் நம்ம சார் சொல்லும்போது சொன்னாங்க, பிரியன் சார், அதாவது இதுவே தயாரிக்காமலே ஒரு ஒரு மின்சார கம்பெனி நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி, பிஜிஆர் கம்பெனி 400 கோடி கேட்டு எங்களால் கொடுக்க முடியலன்னு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போச்சு. ஆனால் திரும்பி வந்ததுக்கு பிறகு, ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 400 கோடி எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இன்னைக்கு வந்து டெண்டரே விடாமல் பிஜிஆர் நிறுவனம் இன்னும் தொழில் அவங்க வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஒரு பேச்சு பேசுகிறீங்க, மக்களுக்காக குரல் கொடுக்குறீங்க, ஆளுங்கட்சியாக வந்ததற்கு பிறகு அந்த வேலையை நீங்கள் செய்யவே மாட்டேங்கிறீங்க. இங்கே இன்னொரு கேள்வி அதான் இருக்குது, அதிமுகவை பொறுத்தவரை எல்லாமே தொடர்ந்து அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 8 ரெய்டு, அவர் குரோனாலஜியே சொன்னார் எந்த தேதியில் எப்போ என்ன ரெய்டு பண்ணாங்கன்னு. அந்த ரெய்டின் காரணமாக கூட இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு பாஜக சொல்லக்கூடிய அளவுக்கு, பாஜக குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அதிமுக தயங்கி தயங்கி தான் இருக்குது. காரணம்,
தலைமையில் ஆடிக்கொண்டிருக்கும் அந்த வந்து கத்தி அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா பொதுவெளி தளத்தில் ஜெயக்குமார் எப்பயாவது வந்து பேசுகிறாரு, சிஎம் அப்பப்போ பேசுகிறார், முன்னே ஃபார்மர் சிஎம் அப்பப்போ பேசுகிறார், வேறு யார் இன்றைக்கி பேசக்கூடியவர்கள்னு சொல்லி யாருமே பேசுறது இல்லைன்னு போது இதுதான் காரணம் அப்படின்றாங்க. அரசியலில் இந்த மாதிரி கத்தியெல்லாம் பல கத்தியை பார்த்துட்டு போனவங்க தான் சார் அமைச்சராக இருக்காங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது சார். நான் கேட்பது உங்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, உங்களுக்கு வரக்கூடிய கேள்வி கணைகளை நீங்கள் திசை திருப்புவது ஏன் என்றால் கேட்பேன். சரி ஓகே, நீங்க அப்படி சொல்ற மாதிரி வச்சுக்கிறோமே, நீங்க எட்டு அமைச்சர் மேல லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு பண்ணியிருக்குது, ஏற்கனவே முந்தைய எட்டு அமைச்சர் மேல வழக்கே நிலுவையில் இருக்கே, அதை தூசி தட்டு எடுக்க மாட்டீங்களோ? ஆகவே இவர் என்னன்னா, சரணாகதி அடைந்து விட்டு திமுகவில் வந்து அந்த எல்லக்கோட தொட்டுட்டா நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், செந்தில் பாலாஜி மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல துறையை கொடுப்போம். அதே மாதிரி பாருங்க, நான் இப்போ கேட்குறேன், வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி அவர்களிடம் இருந்த சிஎம்டிஏவை ஏன் இப்போ ஓட்ட ஓட்டமாக போய் பிடுங்கி திரு ஆர்கே பி கே சேகர்பாபு கொடுக்குறீங்க? ஆகவே இதுவைகள் எல்லாம் உங்களுடைய அதாவது பணி சுதந்திரம் அப்படி வச்சுக்கிறோமே, சுதந்திரமா பணி பண்ணட்டும். இவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது, நீங்க செய்யறது எல்லாமே கொண்டு வந்தீங்களே, எட்டு மணி நேரத்தை வந்து பண்ணீங்களே, மாத்துறதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இரண்டு கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் என்ன சொன்னாங்க, எங்க இது நிலைக்குழு, மாநில நிலைக்குழுல வைங்க, அதுக்கு பிறகு கொண்டு வாங்கினாங்க. ஆனா நீங்க அதை வச்சீங்களா? வைக்கல, உடனடியாக கொண்டு போனீங்க. கொண்டு போனது பிறகு என்னாச்சு? நாங்கள் ரத்து செய்கிறோம். ரத்து செஞ்ச பிறகு என்ன செய்யறீங்க? இது ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கும் துணிச்சல் இருக்கணும், அதை வாபஸ் வாங்குறதுக்கும் துணிச்சல் இருக்கணும். நான் அதை சொல்லவில்லை, ஆனால் 65A 20 இந்தியாவில் தமிழ்நாட்டில் இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்களா? நீங்கள் நீதிமன்றத்தில் வழியாக பேசியதும் சரி, நீதிமன்றத்து வழியாக வழக்காக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையத்தில் போய் சின்னத்தை பெற்று இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவரிடம் சின்னத்தை கொடுத்ததாக இருந்தது சரி, திமுகவும் மற்ற பிற கட்சிகளும் நினச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக இப்படி நாளாக உடஞ்சு கிடக்க அப்படியே ஒரு மாதிரி போயிடும் அப்படின்னு நினச்சது. ஆனால் அப்படிலாம் கிடையாது, சின்னமும் அது வந்து களத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலராக இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துவிட்டார். எஸ்ஆர் சேகர் இன்னொரு விஷயம் சார், எஸ்ஆர் சேகர்லாம் என்ன பெரிய கவர்ச்சியான ஒரு பொறுப்பாளரா பக்கத்து மாநில தேர்தலுக்கே அனுப்புறாங்க. ஆமா, அது ஜெயிக்கிறதா தோக்குதான் அடுத்து பார்த்துக்குருவோம், கர்நாடக தேர்தல் அப்போ வரட்டும். நான் இப்போ கேட்பது, நீங்கள் உங்கள் கூட வந்த எல்லாத்தையுமே மேனேஜர் தான் என்ன செய்வார்? வரவனை போகிற சரியில்லை சரியில்லை சரி வெளியேற்றுவார். நீ ரகுராம ராஜனை வெளியேற்று, இவர் அவர் பேர் என்ன, காயத்ரி ரகுராமன் வெளியேற்றுனீங்க, யார் காரணம்? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கேட்டி ராகவன் வெளியேற்றுறீங்க, யார் காரணம்? சிபிஆர் நிர்மலா வெளியேற்றுறீங்க, வெளியேற்றுறீங்க, யார் காரணம்? ஒரு மேனேஜர் தான் இஷ்டப்பட்டு தான் வெளிய போறாங்க. ஆகவே இவர்களை பொறுத்தளவில் அதை விட்டுருவோம், அது அது அந்த அந்த கதை விட்டுருவோம். இப்ப நாம சொல்ல வேண்டியது, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அது சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க அதை அதிமுக எதிர்கொள்ள தயாரா இருக்கு. ஒன்று இன்னொரு விஷயம், ஆனா போகிற போக்கிலே பெரும்பாலும் கலைஞருடைய பிள்ளை என்பதை நிரூபிக்கிறார். எப்படி தெரியுமா? வாழைப்பழத்துல தான் ஊசி ஏற்றுவாங்க, ஆனா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வெண்ணையிலேயே ஊசி ஏற்றுறாரு. எப்படி தெரியுமா? மக்களுக்கு மக்களுடைய எண்ணத்தை நான் பிரதிபலிக்கிறேன். ஏங்க, மக்கள் 150% சொத்து வரியை உயர்த்த சொன்னாங்களா? கடல்ல பேனா வைக்க சொன்னாங்களா? அப்ப அதுக்கு சேர்த்து இங்கேயும் வைங்க.